نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فيه آيات بينات صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم ماء زمزم لما شرب له صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் ஆண்டுதோறும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் மிகவும் புனிதமாக நினைக்கிற விஷயங்களில் ஒன்று ஜம்சம் தண்ணீர். அல்லாஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட கிணற்றினுடைய நீரை உலகத்தில் இருக்கிற எல்லா தெருக்களுக்கும் ஹஜ்ஜின் மூலம் கொண்டு போய் சேர்க்கிறார். ஹாஜிகள் எல்லாம் உலகத்தின் ஒவ்வொரு மஹல்லாவிலே இருந்தும் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். திரும்புகிற போது அவர்கள் ஜம்சம் தண்ணீரை எடுத்து செல்லுகிறார்கள். ஏறத்தாழ உலகத்தினுடைய அனைத்து மஹல்லாக்களுக்கும் ஒரு கிணற்றினுடைய நீர் போய் சேரக்கூடிய ஒரு மாபெரும் அதிசயம், ஒரு இணைப்பு அல்லாஹ் ஹாஜிகள் மூலமாக இந்த ஜம்சம் நீருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். ஜம்சம் உலகத்திற்கெல்லாம் தண்ணீர் சப்ளை செய்யப்படுகிற அந்த கிணறு நாம் நினைப்பது போல், பலர் யூகிப்பது போல் மிகப்பெரிய ஆழமான கிணறெல்லாம் அல்ல. ஒரு ஆள் இறங்கி நின்றால் தோல் பூஜம் அளவிற்குத்தான் இருக்கும் என்கிற அளவிற்கு மிகவும் சுருக்கமான சிறிய கிணறு. 18x14 என்கிற அடிக்கணக்கிலே தான் அந்த கிணறு இருக்கிறது. சொல்ல போனால் ஆக சிறிய கிணறு. ஆனால் பல்லாயிரக்கணக்கில் அல்ல, பல லட்சக்கணக்கான லிட்டர்கள் ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து தண்ணீர் எடுக்கப்படுகிறது. அல்லாஹ் ஜம்சம் தண்ணீருக்கு ஏராளமான மாண்புகளை எல்லாம் வைத்திருக்கிறான். அது குறித்து சில விஷயங்களை மாத்திரம் நாம் இந்த பயானிலே பார்ப்போம். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாத அடியிலே இருந்து புறப்பட்ட தண்ணீரை அவர்களுடைய தாய் ஹாஜர் ஜம் ஜம் நில் நில் என்று சொன்னார்கள். அது தண்ணீராக நின்றது. எல்லாம் வல்ல இறைவன் ஹிஜ்ரத்திற்கு கூலியாக இறைவன் கொடுத்தான். அதாவது மனைவியையும் குழந்தையையும் மட்டும் கொண்டு வந்து ஒரு ஆளில்லாத பாலைவனத்தில், ஒரு நீரில்லாத நிலையில், எந்த மனித வாசனையற்ற ஒரு இடத்தில், முழுக்க முழுக்க வசிப்பிடத்திற்கு தகுதியில்லாத ஒரு பிரதேசத்தில் கொண்டு வந்து மனைவியையும் மகனையும் விட்டுவிட்டு போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹிஜ்ரத்திற்கு இறைவன் தந்த மிகப்பெரிய கூலிதான் ஜம்சமுடைய தண்ணீர் என்பது. அதற்கு பிறகு அந்த தண்ணீரை காரணமாக வைத்து நிறைய பேர் இங்கே மக்காவுக்கு குடியேறினார்கள். ஆரம்பத்தில் இங்கே யாரும் இல்லை. திருக்குர்ஆனுடைய 13வது ஜுஸுவில் வருகிறது, மனைவியையும் மகனையும் விட்டுவிட்டு போகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்கிறார்கள், இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி, நான் எனது சந்ததியை இங்கே தங்க வைக்கிறேன், பிவாதின் கைரி தி ஸரஇன் இந்த பைத்திகல் முஹர்ரம், யல்லா உன்னுடைய பைத்துல்லாவுக்கு பக்கத்தில் எந்த விவசாயமும் நடைபெறாத ஒரு சூழலில், ஒரு இடத்தில் நான் இவர்களை விட்டு செல்லுகிறேன் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு மனைவியையும் மகனையும் அவர்கள் அந்த இடத்திலே அல்லாஹுவிற்காக அவனுடைய உத்தரவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி விட்டு போனார்கள். பொதுவாக
அல்லாஹ்வை நம்பி ஒப்படைக்கிற எந்த பொருளும் பாதுகாப்பாக இருக்கும், எந்த நபரும் பாதுகாப்பாக இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவது போல் ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அவன் சிறந்த பாதுகாவலன், அவன் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன். ஒரு தாயையும் மகனையும் பாதுகாப்பதற்காக வேண்டி இறைவன் தண்ணீரை வெளிக்கொண்டு வந்து அதன் மூலமாக இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த ஊரை நோக்கி திரும்பி பார்க்கிற, இந்த ஊருக்கு வருவதற்கு ஆசைப்படுகின்ற அளவிற்கு எல்லாம் இல்ல இறைவன் இங்கே உள்ள சூழ்நிலையை ஏற்படுத்தி வைத்து விட்டார். நாம் இதற்கு முன்பும் பயானிலே சொல்லி இருப்பது போல் ஜொருஹும் என்கிற கோத்திரத்தார் அந்த வழியாக அடிக்கடி வருபவர்கள். அவர்கள் ஒரு பறவையை பார்க்கிறார்கள். ஒரு பறவை இந்த ஜம்சம் தண்ணீர் இருக்கிற இடத்திலே வட்டம் அடிக்கிறது. அதை பார்த்து விட்டு அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள், ஆமா இந்த பறவை தண்ணி இருக்கிற இடத்திலே தானே இருக்கும், தண்ணி இல்லாத இடத்தில் இந்த பறவை வட்டம் அடிக்காது, இது என்ன ஆச்சரியம் இங்கு வட்டம் அடிக்கிறதே என்று ரெண்டு பேரை அனுப்பி வைத்தார்கள். அவர்களும் பார்த்து விட்டு வந்து அங்கே ஜம்சம் உடைய இதை பார்த்து விட்டு நீர் இருப்பதை உறுதி செய்தார்கள். அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம், எத்தனையோ முறை இந்த வழியாக வந்திருக்கிறோம் போயிருக்கிறோம், அப்போதெல்லாம் இது தண்ணீர் இல்லாத இடமாகத்தான் இருந்தது, இந்த பறவையும் இல்லை, அந்த பறவை பறக்கிற இடத்திற்கு நேர் கீழே தண்ணீரும் இல்லை. ஆனால் இப்பொழுது அதிசயமாய் இங்கே தண்ணீர் இருக்கிறது என்று நினைத்தவர்கள் நமக்கென்ன நீர் இருக்கிற இடத்துல தங்கிவிடலாம் என்று ஜுர்ஹும் கோத்திரத்தார் முதன் முதலாக அங்கே தங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு சில காலங்கள் கழித்து ஜம்சம் காணாமல் போய்விட்டது, அதாவது இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. பல்வேறு ஆட்சியாளர்கள் வந்தார்கள், படையெடுத்தார்கள், நிறைய அக்கிரமங்கள் நடந்தது. காலப்போக்கில் அந்த தண்ணீர் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது. நீண்ட நெடுங்காலத்திற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாத்தா பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் ஜம்சம் தண்ணீரை எப்படியாவது அடைய வேண்டும், அதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தேட்டம் அவர்களுக்கு இருந்தது. வரலாற்றில் ஜம்சம் இங்கே இருந்திருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். அவர் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார், எனக்கு ஜம்சம் தண்ணீரை காட்டி கொடு என்கிறார். கனவிலே ஜம்சம் இருக்கிற இடத்தை காட்டி கொடுக்கிறார். காபத்துல்லாவில் இருந்து கிழக்க சும்மா ஒரு 60 அடி தூரத்தில் அந்த கிணறு இருக்கிறது. அவருடைய கனவில் பைத்துல்லா காட்டப்படுகிறது, மகாமே இப்ராஹிம் காட்டப்படுகிறது, ஜம்சம் கிணறு காபாவில் இருந்து கிழக்கு பக்கமா 65 அடி தூரத்தில் இங்கே ஒரு ஜம்சம் கிணறு இருக்கிறது, போய் தோண்டுமாறு அவர்களுக்கு உத்தரவிடப்படுகிறது. உடனே காலை கனவு கண்டு எழுந்தவர் நேராக போய் அந்த இடத்துல தோண்டினார். ஜம்சம் வந்தது, ஊரே பார்த்தது, அதிசயித்து போனது. அப்துல் முத்தலிபு கையாலே தோண்டிய இடத்தில் பீரிட்டு வந்த தண்ணீர் அதுதான் ஜம்சமினுடைய கிணறு. ஊர் மக்கள் எல்லாம் கூடி நின்று ஆச்சரியப்படுகிறார்கள், இப்படி ஒரு கிணறு அல்லாஹ் அப்துல் முத்தலிபின் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறான். அந்த கிணற்று தோண்டி மக்காவிற்கு ஜம்சமை மீண்டும் கொண்டு வந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாத்தா அப்துல் முத்தலிப். எனவே பின்னாலே அவர் தலைவராகுவதற்கு இதுதான் காரணமாக அமைந்தது. அவர் ஊருக்கே தலைவரானார், ஊரில் இருக்கிற எல்லாரும் அவரை மதிக்கத்தக்க மனிதராக ஆக்கிவிட்டார்கள். சொல்ல போனால் மக்காவினுடைய மிக பெரும் ஆளுமையாக அவர் தலைமை ஏற்றதற்கு பின்னால் இந்த ஜம்சம் தண்ணீரை அவர் கொண்டு வந்து கொடுத்ததுதான் காரணம். இங்கே இன்னொரு வரலாற்று செய்தியும் இருக்கிறது. அன்பிற்குரிய ஹாஜிகளும் ஏன் உலக முஸ்லிம்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு, இந்த ஜம்சம் வந்துருச்சு, இனி இது யாருக்கு சொந்தம் இந்த கிணறு, இதை பராமரிக்கிறது யாரு, இதை நிர்வகிக்கிறது யாரு, இதிலிருந்து எல்லாத்துக்கும் முறைப்படுத்தி தண்ணி கொடுக்கறது யாரு அப்படின்னு எல்லாம் அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. எல்லாம் என் குடும்பம் உன் குடும்பம்னு ஆளுக்காள் சண்டை போட்டாங்க. அப்துல் முத்தலிப் சொன்னாரு, அல்லாஹ் என் கனவிலே காட்டி கொடுத்திருக்கிறான், இனி இந்த கிணறும் இதுல இருந்து நீர் வழங்குகிற பொறுப்பும் என்னுடையதுன்னு சொன்னார். நிறைய பேர் ஏத்துக்கல, ஊர்ல இருந்த பெரிய பெரிய பணக்கார குடும்பங்கள் எல்லாம் ஏத்துக்கல. கடைசியாக ஒரு முடிவு செய்தார்கள், என்னன்னா
நம்ம ஊருக்கு ஏதாவது இக்கட்டான பிரச்சனை வர்றப்போ ஷாம்ல இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்கிட்ட, சிரியாவில் இருக்கிற ஒரு ஜோதிடர்கிட்ட போய் தான் கேட்போம். அவரு தான் ஃபைசல் பண்ணி வைப்பார், தீர்ப்பு சொல்லுவார். வாங்க நம்ம எல்லாரும் போலாம் அங்கன்னு சொல்லி ஊர் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிளப்பினார்கள். அப்துல் முத்தலிபும் கூட போறார். எதற்கு தெரியுமா? இந்த கிணறு யாருக்கு சொந்தமானது என்று முடிவு செய்வதற்கு ஷாம் தேசத்தினுடைய ஒரு பிரபலமான ஜோதிடர் அந்த காலத்தில் அவரை நோக்கி போகிறார்கள். வழியில பாலைவனம், எல்லாத்திலையும் தண்ணி தீர்ந்துருச்சு, எல்லாத்துக்கும் தாகம், கிட்டத்தட்ட உயிர் போகிற அளவுக்கு தாகம் ஏற்பட்டது. ஒரு சம்சம் யாருக்கு என்று முடிவு செய்வதற்காக போன இடத்துல வழியில பாலைவனத்தில் இவர்கள் தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறார்கள். அப்போ அப்துல் முத்தலிபினுடைய ஒட்டகம் அங்கே இருந்தது. அவங்க எல்லாம் போகும்போது அந்த ஒட்டகத்தின் கால் பகுதியில இருந்து அந்த ஒட்டகம் உதைக்கிற பூமி பகுதியில இருந்து அல்லாஹ் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுத்தான். எல்லாரும் குடித்தார்கள், எல்லாரும் மகிழ்ந்தார்கள். கடைசியா அந்த ஷாம் ஜோதிடர்கிட்ட போகவே வேணான்னு முடிவு பண்ணிட்டு அப்துல் முத்தலிபை பார்த்து சொன்னார்கள், இன்னல்லதி சகாக ஃபி ஹாதஸ் ஸஹ்ரா, இந்த பாலைவனத்துல யாருக்கும் தண்ணி இல்லாத இடத்துல உனக்கு தண்ணி கொடுக்கிற ரப்பு நிச்சயமா உன்னுடைய சங்கைக்காகத்தான் ஜம்சமையும் கொடுத்திருக்கிறான். இனி நாங்க யாரும் போட்டி போட மாட்டோம், வாங்க ஜம்சம் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி அவரை கூட்டி வந்தார்கள். ஜம்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாட்டனார் தாத்தா அப்துல் முத்தலிபுக்கு சொந்தமாக, அதாவது அவர் எடுத்து ஊருக்கு கொடுக்கிற ஒரு சூழ்நிலையை அந்த இடத்திலே ஏற்படுத்தி விட்டார்கள். அதுக்கு பின்னால அப்துல் முத்தலிபு அவருடைய மக்கள் இவர்களிடத்தில் தான் அது இருந்தது. அப்துல் முத்தலிபு அப்போது ஒரு வேலை செய்தார். இவ்வளவு பெரிய ஜம்சமை, மாபெரும் அற்புதத்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த இந்த அற்புதத்தை தனக்கு காட்டி கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு, அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக என்னுடைய 10 பசங்கள்ல ஒரு பையனை அல்லாஹுக்காக குர்பானி கொடுக்கிறேன்னு எழுந்துட்டார். நரபலி என்பது, மனித பலி என்பது கூடாது. அதனால அந்த காலத்துல ஷரியத்தெல்லாம் வரல, ரசூலுல்லாஹ் நபியே ஆகலையே, அவங்க தாத்தா தானே. அப்போ அவங்க 10 குழந்தைகள்ல ஒரு குழந்தைய நான் வந்து அல்லாஹுவிற்காக அறுத்து கொடுக்கிறேன். அதை நிறைவேற்றுவதற்காக காபாவுக்கு பக்கத்துல வந்து விட்டார். வந்து விட்ட பிறகு அவர் 10 பேத்துல யார் எனத்தால அபு தாலிபில் இருந்து அப்துல்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் அப்துல்லா வரைக்கும் 10 பேர் ஆண் மக்கள், 10 பேரும் இருக்கிறார்கள். கடைசியா உள்ளவர் அப்துல்லா. அப்துல்லா ஆக பிரியமானவர். இப்ப 10 பேத்துல யாரு பேர் வருதோ அவரை அறுத்து கொடுக்கணும்னு சொல்லி அறுத்து போடுறதுக்காக சீட்டு போட்டார்கள். குலுக்கி போட்டா அப்துல்லா பேர் வந்தது, ரசூலுல்லாவுடைய தகப்பனார் பேர். எல்லாரும் போய் தடுத்தாங்க, தயவு செய்து வேண்டாம், அவர் சின்ன பையன், கடைசி பையன், அமைதியான பையன், ரசூலுல்லாவுடைய தகப்பனார் அப்துல்லா, நீங்க அவரை தயவு செய்து குர்பானி கொடுத்துறாதீங்க, வேணா ஒரு வேலை செய்வோம், 10 ஒட்டகமோ அல்லது 20 ஒட்டகமோ ஏதாவது ஒட்டகத்தை அதுக்கு பதிலா குர்பானி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொன்னார்கள். சரி, மீண்டும் சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கப்பட்டது, திரும்பவும் அப்துல்லா பேர் தான் வருது. ஒரு 20-30 ஒட்டகம் இந்த பக்கம், 20-30 ஒட்டகத்தையும் சீட்டு குலுக்கி போட்டு அப்துல்லா பேரையும் போட்டா திரும்ப அப்துல்லா பேர் தான் வருது. எல்லா நேரத்திலையும் அப்துல்லா தான் வரும். கடைசியாக 100 ஒட்டகம் அப்துல்லா, இந்த ரெண்டையும் சீட்டு குலுக்கி போட்டாங்க. 100 ஒட்டகமா அல்லது அப்துல்லாவா, குலுக்கி போட்டப்போ 100 ஒட்டகம்னு வந்துருச்சு. அப்துல்லா தப்பி விட்டார்கள். 100 ஒட்டகத்தை ஜம்சம் கிணறை கொடுத்ததற்காக அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தி ஒரு மகனை பழி கொடுப்பதற்கு பதிலாக 100 ஒட்டகங்களை அறுத்து குர்பானி கொடுத்தார்கள் அப்துல் முத்தலிபு அவர்கள். அது எல்லாமே இந்த காபத்துல்லாவுடைய வளாகத்திலே தான் நடந்தது. அதனால தான் உங்களுக்கு இந்த ஹதீஸ் சொன்னா புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல, அனபுனு தபீஹதைன், நான் அறுக்கப்பட இருந்த ரெண்டு பேருக்கு மகன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் அறுக்க போறப்போ அல்லாஹ் காப்பாத்தினா, அவருடைய வழி தோன்றதுல ரசூல்லா வர்றதுனால அவங்க மகன்னு சொல்லலாம். இன்னொன்று, இந்த 100 ஒட்டகமா அப்துல்லா என்று போட்டு பார்த்து அறுக்கப்பட இருந்த அப்துல்லாவுடைய மகன். அதனாலதான் ரசூல்லா சொன்னாங்க, 2 குர்பானி கொடுக்கப்பட இருந்தவர்களுக்கு நான் மகனாக இருக்கிறேன். ஆக ஜம்சம் இப்படி ஒரு வரலாற்று சிறப்புடையது. நீண்ட நெடுங்காலமாக உலகத்தில் மறைந்து கிடந்த ஜம்சமை அல்லாஹ் அப்துல் முத்தலிப் அவர்களின் வழியாக உலகத்திற்கு காட்டி கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இப்போது நாம் ஜம்சமை பற்றிய வேற செய்திகளை எல்லாம் தெரிய வேண்டும். 2 ஹதீஸ் ரொம்ப பிரபலமான ஹதீஸ் ஜம்சமை பற்றி. 1வது ஹதீஸ், மாவு ஜம்சம லிமா ஷுரிப லஹு, ஜம்சம் தண்ணீர் என்ன நோக்கத்திற்கு குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸ் புகாரி முஸ்லிம் எல்லா கிதாபுகளிலும் வந்திருக்கிறது. ஒருவர் வயிற்று வலிக்காக குடிக்கிறார், அல்லது வயிற்றிலே பேதியாகி போன்றிருக்கிற ஒருவர் அது நிற்க வேண்டும் என்று குடிக்கிறார், அவருக்கும் வேலை செய்யும். போக வேண்டும் என்று குடித்தாலும் வேலை செய்யும். யார் யார் என்ன காரணத்திற்காக குடிக்கிறார்களோ அந்தந்த காரணத்திற்கு ஜம்சம் வேலை செய்யும். என்ன நீயத்தை வைத்தாலும் அந்த நீயத்தை ஜம்சம் நிறைவேற்றி தரும். அல்லாஹ் அந்த ஜம்சம் தண்ணீருக்குள்ளே அப்படி பல்வேறு செய்திகளை வைத்திருக்கிறார். ஜம்சம் தண்ணீர் என்பது ஏதோ நாம் நினைப்பது போல் ஊர் உலகத்தில் இருக்கிற கிணறுகளை போல் பெரிய கிணறு எல்லாம் அல்ல. ஒரு சின்ன கிணறு லட்சக்கணக்கில் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இருந்தால 5000 வருடங்களை தாண்டி விட்டது. இன்னமும் கியாமத்து வரையும் அதில் உள்ள தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். இன்னொரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல, பிரபலமான நபித்தோழர் அபூ தர்ருல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன தெரியுமா? மாவு ஜம்சம் இன்னஹா துஆமு துஅமீன் வஷிஃபாஉ ஸுக்குமே, ஜம்சம் உணவுமாகும் நோய்க்கு மருந்துமாகும். ஜம்சம் தண்ணீர் தவித்த வாய்க்கு குடிக்கிற தண்ணீரை போல அல்ல. ஜம்சம் என்பது உணவு, ஜம்சம் என்பது ஃபுட்டு. இது வெறுமனே வாட்டர் சோர்ஸ் அல்ல, அது ஃபுட்டு. ஜம்சம் உணவுமாகும், அதே மாதிரி ஒரு ஷிஃபாவு சொக்குமே நோய்க்கான மருந்துமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ அறிவிப்பவர்கள் யார் தெரியுமா? இந்த நான் சொன்ன சஹாபி அபூ தர்ருல் கிஃபாரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர் ரம்ஜான் ஃபுல்லா ஜம்சமை தவிர வேற எதுவும் குடிக்க மாட்டாங்க. அவங்களே சொல்றாங்க, அதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. அபூதர்ருல் கிஃபாரி ரதியல்லாஹு சொல்றாங்க, சஹர்லயும் ஃபுல்லா வயிறு நிறைய தண்ணியை குடிச்சிருவேன், இஃப்தார்லயும் வயிறு நிறைய தண்ணியை குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ரம்ஜான் முடிஞ்சதுக்கு அப்புறம் அபூதர்ருல் கிஃபாரி சொல்லியிருக்காரு, இங்க பாருங்க ஜம்சம்லயே குண்டா போயிட்டேனே நானு, என் உடம்பு குண்டாயிருச்சு என்று அபூதர்ருல் கிஃபாரி ரதியல்லாஹு சொல்லி இருக்கிறார்கள். வயிறு முழுக்க வயிறு நிறைய ஜம்சமை குடித்தவனுக்கு பகல் நேரத்தில் பசிக்காது. இஃப்தாரில் திறந்தவனுக்கு எல்லா விதமான களைப்பும் போய்விடக்கூடிய அளவுக்கு புத்துணர்ச்சியை ஜம்சம் தரும். இதுவெல்லாம் ஜம்சமை பற்றிய பல்வேறு செய்தி. இதுல இன்னொரு செய்தி இருக்கு. நாம் ஜம்சமை பத்தி தெரியறதுனால இது கொஞ்சம் டீப்பா நம்ம இறங்கி கவனிக்கணும். ஜம்சம் சுவையா இல்ல, ஜம்சம் டேஸ்டான தண்ணீர் கிடையாது. ஒரு பெரிய மார்க்க அறிஞர் அல்லாமா இப்னு அரஃபா அல் மாலிகி ரஹ்மத்துல்லாஹி, துனிஸ் நாட்டை சேர்ந்த பெரிய அறிஞர் அவர், இப்னு அரஃபா அல் மாலிகி அத் துனிசி. அவர் ஹஜ்ஜுக்கு வர்றார். எங்கிருந்து? துனிஸ்ல இருந்து வர்றார். துனிஸ் அல்லாஹு அக்பர், உலகத்தில் நிறைய உலமாக்கள் பிறப்பிறப்பது, ஏராளமான சர்வதேச மார்க்க அறிஞர்கள் எல்லாம் துனிஸ்ல இருந்து வந்திருக்கிறார்கள். உலகத்தின் பெரிய வரலாற்று ஆசிரியராக இதுவரை கருதப்படுகிற இப்னு கல்தூன் போன்றவர்கள் எல்லாம் துனிஸ்ல பிறந்தவர்கள். இப்ப இப்னு அரஃபாங்கிறவர் அங்கிருந்து ஹஜ்ஜுக்கு வர்றார். வர்ற வழியில காஹிரா கைரோ வர்றார் எகிப்து. அங்க வந்த இடத்துல அங்க உள்ள பெரிய மார்க்க அறிஞர் சந்திக்கிறார். நீங்க நல்லா கவனிக்க, இப்னு அரஃபா துனிஸ்ல இருந்து ஹஜ்ஜுக்கு போற வழியில கைரோ வந்திருக்கார்.
கெய்ரோல ஏற்கனவே இருந்த மிகப்பெரிய மார்க் அறிஞர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி, அவர் தான் புகாரியுடைய விரிவுரையாளர். அல்லாஹு அக்பர், கல்வியிலே கரை காணாத கடல், ஒரு மிகப்பெரிய சமுத்திரம். அவங்க காலத்துல இந்த ரெண்டு பேரும் ஆகச்சிறந்த மார்க் அறிஞர்கள், உலக அளவு பிரபலமானவர்கள். இப்படிப்பட்ட பிரபலத்தை உடைய இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி, இப்னு அரபா, ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கிறப்போ பொதுவாகவே பெரிய மார்க் அறிஞர்கள் சந்தித்துக் கொள்ளுகிற போது மார்க் ரீதியான விஷயங்களை, நீண்ட காலமாக தங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை அவர்கள் உரையாடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் புகாரிக்கெல்லாம் விரிவுரை எழுதிய மிகப்பெரிய மார்க் அறிஞர், அவர் எந்த விதமான கூச்ச சுபாவம் எல்லாம் இல்லை. இவங்க வந்திருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு வழியில போறாங்க, இவங்கள்ட்ட கேட்கலான்ட்டு இப்னு அரபாட்ட கேட்கிறார். யாரு? இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி. ஆமா, நம்ம குடிக்கிற ஜம்சம் தண்ணி சுவையா இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்கிறார். இல்லாம இப்னு அரபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதில் சொல்றாங்க, சுவையா இருக்கிறதுக்காக குடிக்கிறது அல்ல ஜம்சம், அது ஒரு வணக்கம்ங்கிற அடிப்படையில குடிக்கணும். அது ஒருவேளை சுவையா இருந்துட்டா முஸ்லீம் அல்ல, எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாத்துக்குமே ஆசை வந்துடும். முஸ்லீம் கேட்பான், காஃபிர் கேட்பான், போற வரவன்லாம் கேட்பான், என்னடானா அந்த தண்ணி டேஸ்டா இருக்கும்பா. டேஸ்டா இருக்கிறதுக்காக குடிக்கிற சூழ்நிலையை அல்லாஹ் ஜம்சமுக்கு வைக்கல. எனவே மற்ற தண்ணிகள்ல உள்ள டேஸ்ட கூட அல்லாஹ் ஜம்சம்ல இருந்து எடுத்துட்டான். ஒரு விதமான சப்புன்னு இருக்கும், அது ஒரு நல்ல சுவையான மதுரமான தண்ணீராக இருக்காது. வணக்க வழிபாட்டுக்கு குடிக்க வேண்டும் என்றால் அதில் சுவை இருக்கக்கூடாது என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு. அப்பதான் வழிபாட்டுக்குன்னு குடிப்பான், அல்லாஹுக்குன்னு குடிப்பான், ரசூல் செஞ்சாங்கன்னு குடிப்பான். ஒரு முஸ்லீம் அப்படி குடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படி வச்சான். இல்லட்டி காஃபிரு முஸ்லீம் போறவன் வர்றவன் எல்லாருமே அந்த தண்ணியை டேஸ்டுக்காக குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ற பதில் சொன்ன போது புகாரியின் விரிவுரையாளர் கேட்டுட்டு இருந்த இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு பதிலை இப்பதான் கேள்விப்படுறேன். அதாவது இன்னமா யக்கூனு தஅப்புதன் இது ஆர்வத்திற்கும் சுவைக்கும் குடிப்பதல்ல, இது வணக்க வழிபாட்டுக்கு குடிப்பது. ஜம்சம்ல இன்னொரு செய்தி இருக்கு, என்ன தெரியுமா? ஜம்சம் அடிக்கடி குடிக்கிறவங்களுக்கு தெரியும், லேசா உப்பு கரிக்கும். லேசா உப்பு, நல்லா உப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம ஊர்கள் எல்லாம் சப்பத்தண்ணின்னு சொல்லுவாங்கல்ல, ஜம்சம் அந்த மாதிரிதான் இருக்கும், சப்பத்தண்ணி மாதிரி. ஒருவேளை நல்ல தண்ணியா இருந்துட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட அளவு குடிச்சிட்டு வச்சிருவோம். லேசா உப்பு தண்ணியோ சப்ப தண்ணியோ இருந்தா தான் தாகம் அடங்காது. தாகம் அடங்காதுன்னா என்ன ஆகும்னா நிறைய குடிக்க சொல்லும். இறைவன் ஜம்சமை குடிப்பவர்கள் நிறைய குடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய தாகம் அடங்காததாக அதை ஆக்கி வைத்திருக்கிறான். குடிச்ச உடனே ஒரு டம்ளர் குடிச்சிட்டேன், எனக்கு தாகம் தீர்ந்துருச்சு போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜம்சம் தாகித்தவன் நிறைய குடிக்க சொல்லும். அப்படி ஒரு நிறைய குடிக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுதான் அல்லாஹ் அதிலே சுவை இல்லாமல் வைத்தான்ங்கிறது ஒண்ணு, லேசான உப்பு கலந்த சுவையாக வைத்தான். சரி, ஜம்சம் தண்ணீரை நாம எடுத்துட்டு போறோமே, ஊர்களுக்கெல்லாம் கொண்டு போகிறோமே, இது சம்பந்தமான செய்திகளை நாம் பார்க்கிறோம். கிதாபுகள் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எல்லா சஹாபாக்களும் மக்காவிற்கு வருபவர்கள் மக்காவில இருந்து ஜம்சம் தண்ணீரை அவரவர்களுடைய ஊர்களுக்கு எடுத்து செல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வர்றப்போ இங்கிருந்து தண்ணியை எடுத்துட்டு மதீனாவிற்கு போவார்கள். சில நேரம் மதீனாவில இருந்து ஜம்சம் வேணும்னா யார்கிட்டயாவது கடிதம் கொடுத்து அனுப்புவாங்களாம். ஒரு கடிதம் ஹதீஸ்ல இப்படி வருகிறது, என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதுறாங்க சுஹைல் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. இந்த லெட்டர் பகல்ல கிடைச்சதுன்னா நைட் ஆகிறதுக்குள்ள எனக்கு ஜம்சம் தண்ணி அனுப்பி வை, இந்த லெட்டர் உனக்கு நைட்டு கிடைச்சதுன்னா விடியறதுக்குள்ள ஜம்சம் தண்ணியை எனக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்லுவாங்க. மக்காவில இருந்து ரசூலுல்லாஹுடைய உத்தரவின் பேரில் மதீனாவுக்கு இங்கிருந்து ஜம்சம் தண்ணீரை எடுத்து சென்றதாக பல்வேறு அறிவிப்புகள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வச்சிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு ஒண்ணு தெரியுது, என்னன்னா ஜம்சம் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி
எப்ப குடிச்சாலும் எங்க குடிச்சாலும் எந்த ஊர்ல குடிச்சாலும் ஜம்சம் அதனுடைய வரக்கத்தை தரும். மக்காவில இருந்து வந்து உட்கார்ந்துட்டு இங்க ஜம்சம் குடிச்சாதான் இந்த பறக்கத்து போல தெரியுதுன்னு நினைக்க வேண்டாம். ஜம்சமே நீங்கள் ஒரு சின்ன கோலையில எடுத்து கொண்டு போய் உலகத்தினுடைய எந்த மூலையில வேணாலும் உட்கார்ந்து குடிங்க. ஜம்சம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல வர்ற மாதிரி அது உணவாகவும் இருக்கும், நோய்க்கு சிபாவாகவும் இருக்கும். அது எப்பவுமே ஜம்சமை ஒரு தண்ணீராக பார்க்க கூடாது. அல்லாஹ்வின் மூலம் தரப்பட்ட ஒரு மிகப்பெரிய உணவாகவும் நோய் நிவாரணியாகவும் தான் இதை பார்க்க வேண்டும். அடுத்து ஜம்சமை பற்றிய முக்கியமான நாம் தெரிய வேண்டிய இன்னொரு செய்தி, மனசுல கலக்கம், மனசுல திடுக்கம், தில்காஜோ பரேஷானின்னு சொல்லுவாங்கல்ல, மனசுல உள்ள தடுமாற்றம், பயம், இதெல்லாம் போறதுக்கு ஜம்சம் குடிக்க வேண்டும். ஜம்சம் பசிக்கான உணவு மட்டுமல்ல, நோய்க்கான மருந்து மட்டுமல்ல, மனக்கலக்கத்திற்கும் மன சிதைவிற்கும் ஸ்ட்ரெஸ் சொல்றமே அந்த மென்டலி டிசார்டர் இந்த மாதிரி உள்ள எல்லாத்துக்குமே வந்து ஜம்சம் மிகச்சிறந்த நிவாரணம். அது எப்படி சொல்றோம், எதனால் உலமாக்கள் அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள்னா, உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜிற்கு அழைத்து செல்லுவதற்கு முன்னால் அவர்களுடைய இருதயத்தை ஜம்சமை கொண்டு கழுவினார்கள். ஏன்னா மிகப்பெரிய பயணம் போகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பானங்களை கடந்து செல்ல வேண்டும், சொர்க்கத்தின் காட்சிகளை பார்க்க வேண்டும், நரக காட்சிகளை பார்க்க வேண்டும், திகிலூட்டும் காட்சிகளை பார்க்க வேண்டும், கொடூரமான வேதனை காட்சிகளை பார்க்க வேண்டும், ஏழு வானங்களை எல்லாவிதமான கோலங்களை கடந்து செல்ல வேண்டும், சிதரத்துல் முன்தகா என்கிற ஒரு எல்லையில யாரும் அடைய முடியாத உயரத்தை போய் தொட வேண்டும். இங்க எல்லாம் போகும்போது மனசுல எந்த திடுக்கமோ பயமோ பதற்றமோ இல்லாம அவங்க கல்பு நார்மலா இருக்கும். நார்மலா இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அந்த பயணத்திற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இங்கே கஅபத்துல்லாவில் வைத்து ரெண்டு மலக்குகள் அவர்களுடைய இருதயத்தை பிளந்து ஒரு தட்டிலே வைத்து ஜம்சம் தண்ணீரால் அந்த இதயத்தை கழுவி மீண்டும் பொருத்தி வைத்தார்கள். அதற்கு பிறகு மேராஜ் கூட்டி போனார்கள். ரசூலுல்லாஹ் பதட்டப்படவில்லை, திடுக்கமடையவில்லை, எந்த விதமான பயமும் வரவில்லை. எனவே மனசில பயம் தெளிய வேண்டுமானால், பதற்றமும் குழப்பமும் மனசோர்வும் சிதைவும் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கும் ஜம்சம் பயன்படும். சின்ன வயசுலயே ரசூலுல்லாவுக்கு இந்த மாதிரி உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊசலாட்டங்கள் எதுவும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சிறிய வயதிலேயே ஜம்சம் தண்ணீரை கொண்டு கழுவி ஏற்பாடு செய்தான். நீங்கள் வரலாறுகளை கேள்விப்பட்டிருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமா அம்மாட்ட பால் குடிச்சிட்டு அங்க வளர்ந்துட்டு இருக்கிற நேரம், பால் குடி பருவம் எல்லாம் முடிந்து சில வருஷம் வரை அங்கதான் இருந்தாங்க. ஒரு நாலஞ்சு வயசுக்கு ரசூலுல்லா ஓடி பிடித்து விளையாடக்கூடிய நேரம். அப்போ ஓடி பிடித்து விளையாடக்கூடிய நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு அலிமா சாதியா வீட்டுக்கு முன்னாடி உள்ள திறந்த வெளியில. யாரோ ரெண்டு மலக்குகள் வந்தவர்கள் ரசூலுல்லாவை கூட்டி போய் அவர்கள் இதயத்தை பிளந்து ஜம்சமால் கழுவித்தான் சுத்தப்படுத்த போகிறார்கள். ஆனா கூட விளையாடிட்டு இருக்கிற குழந்தை இதை பார்த்து இப்படி அறுக்கிறதையும் பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து ஹலீமாட்ட முகம்மதன் முகம்மத கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த குழந்தை தனக்கே உரிய பாணியில சொல்லுது. முகம்மத கொலை செஞ்சிட்டாங்களான்ட்டு பதறி அடிச்சு ஹலீமாவும் அவருடைய கணவரும் சம்பவ இடத்துக்கு வர்றதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு, அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்பதான் ஹலீமாவுக்கு ஒரு பயம் வந்தது, ஒரு பெரிய தெய்வீக அருள் பெற்ற இறைவனுடைய அருள் பெற்ற குழந்தையா இருக்கு, இனிமேல் இதை நம்ம வச்சுட்டு இருக்க வேணாம், இதுக்கு ஆபத்து நாளுக்கு நாள் அதிகரிக்குது, யாரோ வந்தவங்க இப்படி பிறந்துட்டு போயிருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி கொண்டு போய் விடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது இருக்கட்டும், ரசூலுல்லாஹோடு பத்தாண்டு காலம் மதீனாவிலே பணிபுரியாளராக இருந்த அனஸ் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் ஆடை மாற்றுகிற போது இந்த இடத்தில் அந்த தழும்பு இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ
ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தை கிளறு. ஒருவர் பைபாஸ் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணா என்ன மாதிரியான தலைப்பு இருக்குமோ அது போட்டு ஒரு தலைப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்திருக்கிறது. இப்ப என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ஜம்சம் தண்ணீர் மனுஷனுடைய தடுமாற்றம், மனுஷனுடைய கலக்கம், பயம், உள்ளத்தில் இருக்கிற ஊசலாட்டம், இதுக்கெல்லாம் சேர்ந்தும் ஒரு மிகச்சிறந்த நிவாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த தண்ணீரை கொடுத்தார். ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னா அதுல ஜம்சமுக்கு முக்கியமான இடம் உண்டு. மனக்குழப்பத்திற்கு அவர்களுடைய அறிவு வேதனித்திருக்கிற வைக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சிறந்த மருந்தாக இவைகளை சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தரப்பட்ட ஜம்சம். ஜம்சம் நாம இன்னும் இதுல யோசிக்க வேண்டிய விஷயம், எல்லா தண்ணீரும் எல்லா பானங்களும் அமர்ந்து குடிக்க வேண்டும், ஜம்சமை நின்று கொண்டு குடிப்பது சுன்னத்து. அமர்ந்தும் குடிக்கலாம், யாரும் அது தப்பாவெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன உட்காந்து குடிக்கிற, இது கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சுன்னத்திலே அது நின்று கொண்டு குடிப்பதற்கு வருகிறது, நின்று கொண்டு குடிக்கலாம். தலை திறந்த வண்ணம் ரசூலுல்லாஹ் குடித்ததாகவும் இருக்கிறது, தலை திறந்தும் குடிக்கலாம். யாராவது ஒருத்தர் தொப்பியெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்தே குடிச்சாலும் ஒன்றும் எந்த தவறும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு குடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கிபிலாவை முன்னோக்கி இருந்துதான் ஜம்சமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சில விஷயங்கள் ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் போது பேண வேண்டும். நிறைய வரலாறுகள் உண்டு, சொல்லுவதற்கு நேரம் இல்லை. ரெண்டு கண்களும் பார்வையற்ற பல்வேறு வெளிநாடுகளை சார்ந்தவர்கள் இங்கே காபத்துல்லாவிற்கு வந்து ஜம்சமை குடித்து முகம் கழுவிய போது பார்வை வந்த வரலாறுகள் நிறைய உண்டு. நீண்ட நெடுங்காலமாக பிள்ளை பேறு இல்லாதவர்கள் குழந்தைகளுக்காக வேண்டி இங்கே வந்து துவா செய்து ஜம்சமை குடித்து அவர்களுக்கு பிள்ளை பெறுகிற பாக்கியம் உண்டானதாக செய்திகள் உண்டு. எக்கச்சக்கமான நோயாளிகளுக்கு நோய்கள் சிபாவாகி போன வரலாறுகள் எல்லாம் உண்டு. அல்லாஹ் அப்படி ஒரு அதிசய சுனையாக ஜம்சமை வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கான மிகப்பெரிய பாக்கியம், தினந்தோறும் குடிக்கலாம், வயிறு முட்டை குடிக்கலாம் என்கிற அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு செகண்டுக்கு 8000 லிட்டர் எடுக்கிறாங்க. 8000 லிட்டர் கிணத்துக்குள்ள இறங்கி நின்றீங்கன்னா ரொம்ப பெரிய ஆழமான கிணறு எல்லாம் இல்லை, நான் சொன்ன மாதிரி 18x14 கொஞ்சம் அடி உள்ள கிணத்துல இறங்கி ஒரு ஆள் நின்றா அவ்வளவுதான் இருக்கும். அந்த கிணத்துல கீழே பாத்தீங்கன்னா நாலா பக்கமும் ஓட்டை, நாலா பக்கமும் தண்ணி உள்ள இருந்து வந்து கொண்டே இருக்க, நீங்க பூராத்தையும் வலிச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த திரும்ப முட்டுக்கால் வரை வந்து நிற்கும். அங்க இருக்கிற 4 ஓட்டைகள்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சுனைகள்னு சொல்றோம்ல, அந்த சுனைகளில இருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, 1 செகண்டுக்கு 8000 லிட்டர்னா எத்தனை மில்லியன், கோடி கோடி கணக்கான லிட்டர் ஒவ்வொரு நாளும். ஹஜ்ஜினுடைய காலங்களில், உம்ராவுடைய காலங்களில், ரமதானுடைய காலங்களில் பலகோடிக்கணக்கான 1000 கோடி லிட்டர்கள் தாண்டி 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 எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இங்க சில விஷயங்கள் கவனிக்கணும். ஒரு கிணறு இருந்ததுன்னா பக்கத்துல அங்கங்க நீர்நிலைகள் இருந்தா தான் இந்த கிணத்துல நல்ல தண்ணி வரும். 4 கிணறு இருக்குது, அங்க ஒரு குளம் இருக்குது, இங்க வயல் இருக்குது, இப்படி எல்லாம் நீர்நிலைகள் இருந்தால், வாட்டர் சோர்ஸுக்கான இது இருந்தா தான் இந்த கிணத்துல வரும். ஆனா ஜம்சம் சுத்தி மக்காவில் எந்த இடத்திலையும் கிணறு இல்லை, கிணறு இல்லை, குளம் இல்லை, எந்த நீர்நிலையும் இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல இருந்து மட்டும் அல்லாஹ் கொண்டு வந்துட்டே இருக்கிறான். வேறு ஏதாவது ஒரு பெரிய கிணறு எடுத்துங்க, பிரம்மாண்டமான கிணறு, நிறைய தண்ணி ஒரு ஊருக்கே கொடுக்குது. அந்த கிணறு 1 வருஷம் கொடுக்கிற தண்ணிய ஜம்சம் 1 நாள்ல கொடுக்கும். ஊருக்கே பெரிய கிணறு, அது 1 வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய நீரை இந்த ஜம்சம் இருக்கிறதே ஒரே 1 நாளைக்கு கொடுத்து விடும். இதுல நீண்ட நாட்களாக பொதுவா எங்கேயாவது கிணறோ குளமோ எது இருந்தாலும் சரி பாசனம் பிடிக்கும். ஜம்சமுடைய கிணறுல பாசனம் கிடையாது, இறங்கினா கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி சுத்தி எல்லா பக்கமும். ஏதாவது பாசனம் பிடிக்கிறது, தேங்கிறது, அது இது அழுக்கு பிடிக்கிறது எதுவுமே இருக்காது.
பல தடவை இது ஆய்வு செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருள், ஜம்சம் தண்ணியை கொண்டு போய் நீங்க 10 வருஷம் வைங்க, கெட்டு போவாங்க. 10 வருஷம் வச்சாலும் கெட்டு போவாங்க. எத்தனை நாட்கள் ஆனாலும் கெட்டு போகாத இயற்கையாகவே அல்லாஹ்வுடைய அருளை அதுக்குள்ள வச்சு 1971 யூரோப்பில் இருக்கிற ஒருத்தன், ஒரு பெரிய ஆய்வாளர், ஜம்சம் எல்லாம் குடிக்காதீங்க, உடம்பு கெடுதி, அங்கே யாரும் கழுவுறதும் இல்லை, உள்ளே இறங்கி சுத்தம் பண்ணுறது இல்லை, நீண்ட நெடுநாட்கள் அவர் கிணத்து இப்படி போட்டு வச்சுருந்தா அந்த கிணறு வந்து குடிக்கிறதுக்கு தகுதியாக இருக்குமா அப்படின்னு எல்லாம் எழுதி விட்டான். அப்போ இங்கே மன்னராக இருந்தவர் ஃபைசல், கிங் ஃபைசல், நம்ம இங்கே ஒரு கேட்டு கூட பாபு மலிக் ஃபைசல் இருக்கு காவத்துள்ள, ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய செஞ்சிருக்கிறார் காபாவுக்காக. அவர் அவனையே வர சொல்லிட்டார். அங்கிருந்து ஆய்வுக்குள்ளோட எல்லாம் வந்து ஜித்தால தங்க வச்சு இங்கிருந்து தண்ணிய மாதிரியை கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டு சொன்னாங்க, எந்த கிருமிகளும் கிடையாது. இந்த குளோரோஃபார்ம் மாதிரி அந்த இந்த குளோரின், இந்த தண்ணி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு குளோரின் எல்லாம் போட்டு இது பண்ணுவாங்கல்ல, எந்த மருந்துகளும் இன்னைக்கு வரைக்கும் போடுறது கிடையாது. மருந்துகளே போடாமல் ஆனா அந்த தண்ணியை எடுத்து ஆய்வு செய்த சர்வதேச நீர்வளத்துறை சார்ந்த ஆய்வாளர்கள் அத்தனை பேரும் திகைத்து போயிருக்கிறார்கள். உள்ளுக்குள்ள எந்த மருந்தும் போடாம ஒரு ஒரு குளோரினோ ஒரு படிகாரமோ எதுவுமே இல்லாம ஒரு தண்ணீரினுடைய தூய்மை திரும்ப 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 இதுல நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஏராளமான செய்திகளையும் பறக்கத்துகளையும் உள்ளே வைத்திருப்பதுதான் ஜம்சம் தண்ணீர். இருக்கிற ஆஜிகள் வயிறு நிறைய போகிற போது வருகிற போதெல்லாம் குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தலையிலே ஊற்றிக்கொள்ள வேண்டும், முகத்திலே தடவ வேண்டும், முகத்திலே கழுவ வேண்டும். ஜம்சம் நமக்கு எல்லா விதத்திலும் அது ஆகாரம், உணவு ஆகாரம், மருந்து ஆகாரம், எல்லா விதத்திலும். உலகமெல்லாம் வாழுகிற ஆஜிகளுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு, இங்க இருக்கிற ஆஜிகள் ஒரு சின்ன ஒரு துளி அளவானாலும் கூட ஜம்சமை கொண்டு போய் நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சில பேர் ஜம்சமை கொண்டு போய் அவர்கள் வீட்டுக்கு மட்டும் வைத்துக் கொள்வார்கள், அது தவறு. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஜம்சம் தண்ணீரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான். உலகத்திலே இருக்கிற எல்லா பகுதிகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை கூப்பிட்டு விட்டு ஜம்சம் தண்ணீரை கொடுத்து அனுப்புவதற்கான நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா ஹைரு பரக்கத்துகளையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் பல்வேறு நேரங்களில் சந்தர்ப்பங்களில் இதே இடத்தில் ஜம்சம் பெருக்கெடுத்திருக்கிற, இந்த ஜம்சம் கிணறு இருக்கிற இந்த இடத்திற்கே வந்து தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் வா.